ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நாம் நீங்கள் எல்லாருமே நீண்ட நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெர்மனண்டான இன்சூரன்ஸ் கம்பெனி ஜாப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃபேக்ட் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 300 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கன்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா January 6. இந்த வீடியோவில் நாம இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்ற எல்லா வித டீட்டெயில்ஸையும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் ரெகுலராக வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா அதுதான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட என்டையர் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ண லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் பப்ளிக் செக்டர் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஆல் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 300 வேகன்சிஸ் வந்துருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு அண்ட் ரிசர்வேஷன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 78 வேகன்சிஸ் வந்திருக்கு. அதில் ஜென்ரல் கேட்டகரியில் 52 வேகன்சிஸ், எஸ்சியில் 5 வேகன்சிஸ், ஓபிசியில் 13 வேகன்சிஸ் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் 8 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டுக்கு 78 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேசிக் பே 22,000 இருந்து 62,000 வரைக்கும் வந்து இருக்கும். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் அலவன்சஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு மெட்ரோ சிட்டியில் ஒர்க் பண்ணுறீங்க இனிஷியல் ஸ்டேஜில் அப்படின்னா உங்களோட அப்ராக்சிமேட் சேலரி 30,000 பர் மந்த் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் பேஸ் பண்ணி வேரி ஆகும். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அலவன்சஸ் எல்லாமே இருக்குன்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி எனி டிசிப்ளினில் முடிச்சிருந்தாலுமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் பிஇ, பிடெக் ஆர் பிஎஸ்சி, பிகாம், ஸோ இந்த மாதிரி எனி டிகிரி ஆர் எனி டிசிப்ளினில் முடிச்சிருந்தாலும் வந்து அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் எழுத, பேச மற்றும் படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் ரீஜனல் லாங்குவேஜ். ஸோ நமக்கு தமிழ் எழுத, படிக்க, பேச நல்லா தெரிஞ்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 இருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்துருக்கு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் பீரியட் டீடைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மந்த் வந்து ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருக்கும். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் மூலமாக தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எதுவுமே வந்து கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் நாலேஜ் ஆர் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ், ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து க்வெஸ்சன்ஸ் வரும். அண்ட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பை லாங்குவேஜில் தான் வந்து இருக்கும். ஸோ ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டு லாங்குவேஜில் தான் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ தமிழ் வந்து கிடையாது. அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸும் வந்து இருக்கு ரிட்டன் டெஸ்ட்ல. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 23 சிட்டிஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட நியர்பை சிட்டிஸ் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா December 16th வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 2 டேஸ் வந்து டைம் இருக்கு. December 16th January 6th வரைக்கும் நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஒன் செகண்ட் கோத்ரூ பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அண்ட் பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் ஆஃப் கம்பெனி, ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ரிமைனிங் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அண்ட் இந்த ஃபீஸை நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அண்ட் யூபிஐ மூலமாக. அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு நம்ம December 16th இருந்து January 6th வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாமினேஷனோட ஹால் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 10 டேஸ் பிஃபோராக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷனோட டேட்ஸ் எல்லாமே நமக்கு ஃபர்தராக வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் 1 செகண்ட் கோத்ரூ பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பாய்.